ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி அகாடமி ஹிந்து எடிட்டோரியலில் வரக்கூடிய ஒக்காபுலரிஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒக்கேபுலரி ஈஸியாக கற்றுக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிக்சரை அந்த ஒக்காபுலரி சம்மந்தமான அந்த மீனிங்கை கன்வே பண்ணக்கூடிய ஒரு பிக்சரை நம்ம பார்த்துட்டு அந்த ஒக்கேபுலரியை கற்றுக்கும் போது ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த கூடவே அந்த ஒகேபிலரியை கூடவே நம்ம சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸும் கொடுக்குறோம் ஸோ இந்த சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸும் கூடவே சேர்த்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி இருக்குது ஸோ கம்பேர் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான வழி வந்து அதாவது ஞாபகம் மனசில் வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எடிட்டோரியல் வக்கேபுலரி வந்து நீங்கள் கற்றுக்கிறது உங்களோட பேங்க் எக்ஸாம்ஸ் அதே மாதிரி உங்களோட எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜென்ரலாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஈவன் இந்த ஜிஆரி ஜிமேட் எக்ஸாம்ஸ் சேட் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இன்னைக்கு நாம் வக்கேபுலரிக்குள்ளே போகலாம் முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா அப்ரஹென்ஷன் அப்ரஹென்ஷன் அப்படின்னா பயப்படுறது அல்லது மனசுக்குள்ளே வந்து எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது நெகட்டிவான தாட்ஸ் வந்து மனசுக்குள்ளே ஓடுறது இதை தான் அப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எப்பவுமே இந்த உங்கள் மனசுக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் அதாவது ஒரு நெகட்டிவான தாட் ஓடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன காரணம்னே தெரியாமல் ஒரு விதமான பயம் ஏற்படும் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்குள்ள ஷிவரிங் அதாவது பயத்தினால் வரக்கூடிய அந்த நடுக்கம் அதெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தான் வந்து இந்த அப்ரஹென்ஷன்ன்றத ஒரு சென்டென்ஸில் சொல்லும்போது ஷி ஃபெல்ட் எ ஷிவர் ஆஃப் அப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது இங்கே இருக்கிற இந்த உமன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு பயம் வந்து தோணுது அதனால் வந்து அவங்களுக்கு அவங்க வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கம் தெரியுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த உமன் வந்து முதல் முறையாக ஒரு பெரிய கம்பெனியில் வேலை கிடச்சி வந்திருக்காங்க ஸோ முதல் நாள் அந்த வேலைக்கு வரும்போது டெஃபினட்டாக அந்த இடத்துல சூழ்நிலை எல்லாம் புதுசாக இருக்கிறதுனால பழக்கம் இல்லாததுனால உள்ள வரும்போது யாராக இருந்தாலும் ஒரு விதமான ஒரு பயமும் ஒரு தயக்கமும் இருக்கும் ஸோ அந்த பயத்தினால் வரக்கூடிய அந்த ஷிவர் அதாவது நடுக்கம் ஸோ அதை தான் இங்கே ஷிஃபெல்ட் ஷிவர் ஆஃப் அப்ரஹென்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரி இந்த அப்ரஹென்ஷனுக்கு ஈக்குவலன்ட் மீனிங் அதாவது மோர் ஆர் லெஸ் வெரி ஈக்குவலன்ட் மீனிங் தான் நம்ம சொல்ல முடியும் எக்ஸாக்ட்லி சேம் மீனிங் எப்பவுமே சொல்ல முடியாது ஸோ கிட்டத்தட்ட நியர்பை மீனிங் கொடுக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் அதாவது சின நிமிஷம் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா ட்ரெட் ஃபோர் போர்டிங் அதே மாதிரி மிஸ் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அப்ரஹென்ஷனுக்கு சினானிம்ஸ் அதாவது சேம் மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதே மாதிரி ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா ஆண்டனிம்ஸ் சொல்லுவோம் ஸோ அந்த ஆப்போசிட் மீனிங் வந்து இந்த அப்ரஹென்ஷனுக்கான ஆப்போசிட் வார்த்தைகள் வந்து ட்ரஸ்ட் பிலீஃப் ஃபெய்த் இதெல்லாம் வந்து அப்ரஹென்ஷனுக்கான ஆப்போசிட் வார்த்தைகளாக நம்ம சொல்லலாம் அதாவது நம்பிக்கையோடு இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்லலாம் தைரியத்தோட இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி அடுத்த வார்த்தை எடுத்துக்கலாம் பெலிகட் பெலிகட் அப்படின்னா இந்த இந்த பிக்சரை பார்த்தோன்ன உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அதாவது முற்றுகை இடுவது ஒரு நாடு

சுத்தி வளைச்சிடுச்சு அப்படின்ற அந்த மீனிங்கை இங்க கொடுக்குது ஸோ அப்ப பெலிகட் அப்படின்னா முற்றுகை இடுவது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கான ஈக்குவலண்ட் மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு வரும்போது சர்க்கம் வென்ட் அப்படின்னு சொல்லலாம் சரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இதுக்கான ஆப்போசிட் மீனிங் வந்து அசிஸ்ட் அப்புறம் ஹெல்ப் இப்போ இந்த இடத்துல முற்றுகை இடுவது அப்படின்னா என்னன்னா அவங்கள தாக்க தாக்குறதுக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க சுத்தி வளைக்கிறது அப்ப இந்த இடத்துல வந்து தாக்கிறதுக்கு வந்து எதிர்ப்பத வார்த்தை அதாவது ஆப்போசிட் வார்த்தை என்னன்னு பார்த்தா ஹெல்ப் பண்றது உதவி செய்யறது வழி நடத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதுதான் அசிஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தைகள்லாம் இங்க வருது அடுத்ததான் பிரேசன் பிரேசன் அப்படின்னா என்னன்னா ரொம்ப அருவெருப்பான வெக்கக்கேடான அசிங்கமான அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ உதாரணம் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ் ஜாதியை வச்சு அரசியல் செய்கிறது மதங்களை வச்சு அரசியல் செய்கிறது ரொம்ப படு கேவலமான அந்த விஷயங்களை இடத்துல பாத்தீங்கன்னா இதை வந்து செய்கிறது யாருன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது இந்த பிக்சரை பார்க்கும் போதே உங்களுக்கு யார் செய்கிறான்றது புரிஞ்சிருக்கும் சோ அப்போ இந்த பிரேசன் அப்படின்றது வெட்கக்கேடான அப்படின்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சில அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப கேடான விஷயங்களை செய்யறாங்க வெக்கேடான மனிதர்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் இதுக்கான ஈக்குவலன் மீனிங் கொடுக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் அதாவது மோர்ஆர்லஸ் ஈக்குவலன் மீனிங் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்னு சொல்லும் போது ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி இதுக்கான ஆப்போசிட் அதாவது ஆன்டனே அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைகள்லாம் சொல்லலாம் தயங்கிறது தயக்கமே இல்லாமல் செஞ்சால் அது வெக்க கேடான அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு தப்பான விஷயத்தை கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் செஞ்சால் அது அசிங்கம் வெக்க கேடான அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் ஷேம்லெஸ் பிரேசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுவே வந்து தயங்கிறது அது வந்து ஷை டெமெட் அப்படின்ற வார்த்தைகளால் சொல்கிறோம் அடுத்ததா பிரிங்க்மென்ஷிப் பிரிங்க்மென்ஷிப் அப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம தெளிவாக கரெக்டாக புரிஞ்சுக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டோட அரசியல் தலைவர்கள் அதாவது அந்த நாட்டுடைய தலைவர்கள் வந்து கை கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரஷ்யன் இன்னொருத்தர் அமெரிக்கன் உங்களுக்கே தெரியும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் வந்து பல ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் எலியும் பூனியமாக இருக்கிறாங்க எப்போவுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி தான் வந்து சண்டையை போட்டுக்கிறாங்க நேரடியாக வந்து அவங்க வார் வந்து ரெண்டு பேருக்கும் கிடையாது ரெண்டு பேரும் அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் அதாவது ரஷ்யா வந்து அமெரிக்காக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறது அமெரிக்கா வந்து ரஷ்யாக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து ராஜதந்திர ரீதியாக அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது ராஜதந்திர ரீதினா இதுக்கு தெளிவாக இன்னும் நம்ம இந்த பிரிங்கு மீனிங் புரியணும்னா ஒரு நாட்டை நம்ம நேரடியால் தாக்க முடியாது ஏன்னா அவங்க நிறைய வெப்பன்ஸ் இருக்கு அவங்கள தாக்குனா நமக்கும் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சதிகள் செய்வாங்க அந்த நாட்டில் குழப்பங்களை உண்டு பண்ணுவாங்க ஸோ குழப்பங்களை உண்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க பிரச்சனைகளை தேவையில்லாம பூதாகரமா இதுதான் என்ன சொல்றாங்க ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம பிரிங்க்மென்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதுதான் நெருக்கடி அரசியலை உருவாக்கும் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ நேரடியா சண்டை போறதுக்கு போல பின்னாடி முதுகுல குத்துறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதுக்கான வெரி ஈக்குவலன்ட்டு வார்த்தை வந்து ஃபாரின் பாலிசி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இதுக்கான ஆப்போசிட் வார்த்தை வந்து நான் இன்டர்ஃபரன்ஸ் ஸோ இதை வந்து நம்ம சென்டன்ஸாக உருவாக்கும் போது த டாக்ஸ் ஹேவ் கொலாப்ஸ்ட் போத் சைட்ஸ் ஹேவ் ரெசார்ட்டட் டு ப்ரிங்க்மன்ஷிப் ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகளும் பேசுகிறாங்க பேச்சு வார்த்தை வந்து சரியாக வந்து ஒத்துழை அதாவது சரியாக வந்து நல்ல முடிவுக்கு வரலை அதனால் ரெண்டு பேருமே வந்து ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி ஒருத்தரை ஒருத்தரை தாக்கரதாக முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா காட் இந்த கிராஸ் ஃபயர் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அந்த ரெண்டு பேருக்குள்ள ரொம்ப உச்சகட்டமா வந்து விவாதங்கள் நடக்குது ரெண்டு பேருக்குள்ள அந்த ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு நிறைய இருக்கு ஸோ ஆனா அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க ஆனா இப்ப அந்த ரெண்டு பேர்னால பாதிக்கிறது நீங்க தான் சோ இந்த மாதிரியான தான் நம்ம என்ன சொல்லணும்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உதாரணம் பாருங்க இந்த இடத்துல ஒரு குழந்தை அழுவுறா இப்போ அந்த குழந்தை பாதிச்சிருக்காங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறாங்க உச்சகட்டத்தில் விவாதம் செய்கிறாங்க ஸோ இதனால பாதிக்கிறது யாருன்னு பார்த்தா இந்த குழந்தை தான் இந்த சூழ்நிலையை விவரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் காட் இந்த கிராஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இதை வந்து நம்ம சென்டென்ஸா சொல்லும் போது எ டிவர்ஸ் கிட்ஸ் ஆஃபன் கெட் காட் கிராஸ் பயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுக்கான நியரஸ்ட் மீனிங் கொடுக்கக்கூடிய மற்ற வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே சமயம் இதுக்கான ஆப்போசிட் வேர்ட் அப்படின்னு வரும்போது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஏன் அக்ரிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் சொல்லும் போது பிடிக் எனக்கு நீ சொல்ற ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து விவாதம் பண்றது அதுவே வந்து அக்ரிமெண்ட்னா நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது சோ அப்போ ஆர்கியூமெண்ட்டுக்கு அக்ரிமெண்ட் அப்படின்றது ஆப்போசிட் வேடா கிடைக்குது அதே மாதிரி காட் இன் த கிராஸ்ஃபயர்னால் மற்ற ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் இல்லை பத்து பேர் இல்லை எத்தனை பேர் ஒன்றா இருக்கட்டும் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனையில் அவங்க விவாதிக்கும்போது பாதிக்கிறது நீங்களாக இருக்கீங்க அதாவது வெளியில் இருக்க ஒருத்தர் பாதிக்கிறாங்க அப்போ அந்த இடங்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் காட் இன் த கிராஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒகேப்லரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி